நீங்கள் ரியாலிட்டி ஷோஸோட ஃபேனாக இருந்தால் இட்ஸ் மை சாய்ஸ்ன்ற ஆப் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பைக்ஸ் மாதிரியான கிராண்ட் ப்ரைஸஸை வின் பண்ணுங்க. ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. நேத்தோட டாப் 10 சம்பவங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாவது சர்ப்ரைஸ் சொல்ல நேரம் வந்துச்சு. பட் அதை யூடியூப்ல சொல்லாமா இல்ல நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல சொல்லாமான்னு யோசிக்கிறேன். பட் கண்டிப்பா நாளைக்குள்ள சொல்லிடுறேன். எதுக்கும் என்னோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பட் இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க. என் மூஞ்ச தவிர அங்க ஒண்ணு வராது. இல்ல உன் மூஞ்ச இங்கேயே பார்க்க முடியல, அங்க வேற வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ண வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வீடியோக்குள்ள போலாம். தெரியுமா அப்படின்னு சிரிச்சு முடிச்சாங்க. ஆனா அதை பத்தி ஒருத்தனும் சிரிக்கல, அவங்களே காமெடி சொல்லி அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. தப்பி தவறி அவங்கள்ட்ட போய் எதுக்கு சிரிச்சான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, சாமி சத்தியமா நான் சிரிக்கல அப்படின்னு அபாய சங்க ஊத ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்களோட சேர்ந்து நம்மளும் சிரிச்சுக்கிறது நல்லது. சம்பவம் நம்பர் 2. வீட்டுல இருக்கிற நிறைய பேரு அண்ணாச்சியை டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் யாருன்னு பார்த்தா அபிஷேக் அண்ட் கோவில் இருக்கும் பிரியங்கா, நீரு அண்ட் அணியின் தலைவர் அபிஷேக். அப்படியே இன்னொரு பக்கம் போய் பார்த்தா இசைவாணி வேற மாதிரி டார்கெட் பண்றாங்க, நாடியாச்சங்க இன்னும் வேற மாதிரி டார்கெட் பண்றாங்க. சோ இப்படியே அண்ணாச்சிக்கு நிறைய வீட்டுக்குள்ள டிஸ்லைக்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. கருத்து கணிப்பின் படி அடுத்த வாரத்துல ஜாஸ்தி ஓட்டு அண்ணாச்சிக்கு தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா விதைய போட்டது இசைவாணி. அங்கிருந்து ஆரம்பிச்சு பிரியங்கா கிட்ட போய் நம்ம பிரியங்கா இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்டும் போட்டு சொல்ல, இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அண்ணாச்சியை கத்தம் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. சரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? பிக் பாஸ் ஷோ நடக்கிற ஈவிபி சிட்டி இருக்குல்ல, அங்க டெய்லி ஷோ காலைல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அணிலு காக்கா குருவி இதெல்லாத்தையும் காட்டிட்டு தான் ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் வேற யாரும் இல்ல, நம்ம செட் பண்ண ஆளுங்க தான். அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இது. இதை நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. சமோ நம்பர் 3. நம்ம ராஜு பாய் கிச்சன்ல சமைக்க போயிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பாவனி ஸ்டூல் மேல ஏறி உட்காந்து காய்கறி வெட்ட ட்ரை பண்ணாங்க. அதை பார்த்த நம்ம ராஜு பாய் போற போக்குல ஒரு கவுண்டர் போட்டு விட்டு போயிட்டாரு. ஸ்டூல்ல எட்டி உட்கார முடியுமா அப்படின்னு நம்ம பாவனி தான் எந்த மேட்டரா இருந்தாலும் ஹார்ட் ஆஃப் த டீப் ஆஃப் த ஹார்ட்ல போய் வச்சுட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மேட்டரை எடுத்துக்கிட்டு என் ஹைட்ட பாத்து கிண்டல் பண்றே நீ இருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. டியர் மக்களே, இவன் என் ஹைட்ட கிண்டல் பண்ணிட்டான், சோ என் ஹைட்ல இருக்கிறவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு என்னதான் சிரிச்சுட்டே சொன்னாலும் பின்வரும் சம்பவங்கள்ல போட்டு தள்ளுவாங்க. அதை நான் தெளிவா சொல்லுவேன். அப்படியே கப்புன்னு கற்பூரம் மாதிரி புடிச்சுக்கலாம். ஓகே, அது வரைக்கும் இந்த மேட்டரை வெளில யார்ட்டையும் சொல்றாதீங்க. சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. சம்பவ நம்பர் 4. அடுத்ததாக நம்ம உயர்ந்த மனிதர் கதை சொல்ல வந்தாரு. நான் ஒரு இடத்துல போய் சேர்ந்தேன், அங்க எல்லாருமே சென்னை தமிழ் பேசுவாங்க. அது எல்லாத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியாததுனால எனக்கு தமிழே தெரியாதுன்னு உடான்னு சுட்டேன். அவனுங்களும் நம்பிட்டானுங்க. அவள் தான் கதை. அப்புறம் யாஷிகா மேட்டர் சொல்ல மாட்டேன். யாஷிகா இல்லையில் நான் இல்லை. இன்னைக்கு இந்த மேடையில் நிக்கிறதுக்கு காரணம் யாஷிகா தான். ஏன் ஒரு பையனாலதான் பொண்ணு முன்னேறணுமா? ஒரு பொண்ணால பையன் முன்னேறக்கூடாதா? நான் உறக்க சொல்வேன், என்னுடைய இந்த பயணத்தின் முதலடி சாரி முதல் படி யாஷிகா அப்படின்னு நேஷனல் டெலிவிஷன்ல கெத்தா சொல்லிட்டாரு. நான் கூட ஆளோட ஹைட் லுக் எல்லாம் பார்த்து பயங்கரமான பிளேபாயிருக்கும் எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம்
சொல்றப்ப ரொம்பவே பாவமா இருந்துச்சுப்பா. இவங்க பாட்டியான சாவித்ரி எத்தனை பேருக்கு வாரி வாரி கொடுத்துருக்காங்க தெரியுமா? கட்சியில இவர் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பட் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இவங்க தாத்தா எல்லா கில்பான்ஸ் வேலையும் பண்ணிட்டு அந்த அம்மா வாழ்க்கையை நாசம் பண்ணி விட்டாரு. எனக்கும் அந்த படத்தை பார்த்தாம்பா தெரியும். சரி பண்ணதுதான் பண்ணாரு, கட்சி வரைக்கும் கூட வச்சு ஒழுங்கா பாத்துருக்கணுமா இல்லையா? அப்படியே அம்போன்னு விட்டு போயிட்டா தப்போன்னு. சரி அவங்க கதை நமக்கு எதுக்கு? சோ ஃபைனலி அபிநய் சூப்பரா கதை சொல்லி முடிச்சாரு. வழக்கம் போல எல்லாருக்கையும் டிஸ்லைக்ஸ் மட்டுமே இருந்ததுனால டிஸ்லைக் கொடுத்து விட்டாங்க. மறுபடியும் அங்கிருந்து வந்தாரு அபிஷேக். மத்த பசங்களை கட்டி பிடிச்ச மாதிரி இவரையும் கட்டி பிடிச்சிக்கினு படுத்து தூங்கிட்டார். ஒண்ணு தூங்குறா இல்ல தூர் வர்ற நான் கட்டிக்க மாட்டேன். நானும் வேணும்ல செஞ்ச எல்லாம் அதான் நடந்துகிட்டு இருக்கா. நல்ல பாடி போட்ட பாதி சம்பவம் நம்பர் 7. நம்ம பிரியங்கா இசைவாணியை காமிச்சு அராத்து முண்டாம் தண்டாம் இப்படின்லாம் செல்லமா திட்டி கூப்பிடறதுக்கு இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இல்லையான்னு எல்லா பசங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்நேரத்துக்கு எத்தனை பசங்க வெளில இசைவாணிக்கு ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்களோ. பட் நான் அப்படி இல்லை, எனக்கு காம்படிஷன் தான் முக்கியம். எனக்கு அவங்க டஃப் காம்படிட்டர்ன்றதுனால அவங்களை நான் வெளியே தூக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். எனக்கு காம்படிட்டர் முக்கியம்பா இப்படின்னு எதுக்கு எதை சம்பந்தப்படுத்தி பேசணும்னு சம்பந்தமே இல்லாம பேசினாங்க. ஃபைனலி நமக்கு புரிஞ்சது என்னன்னா, நம்ம பிரியங்கா ராஜு மேல கொலகாண்டில் இருக்கிறாங்க, அவனை போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு பல்லெல்லாம் கட்சிட்டு பேசுறாங்கப்பா. இருக்கும் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வரையும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி ட்ரோல் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Until then, ta-ta. Bye-bye from Rakesh and Jenny. Subscribe பண்ண மறந்துடாதீங்க.